இப்போ முயற்சி பண்ணி பார்க்கலாம். நேர்கிட்ட பாடல் இதுவும். வானொலி, வானொலி பற்றி என்ன சொல்லலாம், நிறைய சொல்லலாம். இப்போ இருக்கிற மீடியா வளர்ச்சியில் டிவியாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், இல்லை ஃபோனோட வளர்ச்சியாக இருக்கட்டும், அது எல்லாத்த விட முக்கியமான ஒன்று, பழமையான ஒன்று, ஆனால் பொக்கிஷமான ஒன்று வானொலிங்க. வானொலி கேட்குற நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா ஃபோனில் எஃப்எம் கேட்போம், அந்த மாதிரி தான் கேட்டுட்ருக்கோம். ஆனால் அந்த வானொலி கேட்குறதுல எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னு வானொலி கேட்குறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும். ஒரு தடவை கேட்டு பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், மக்கள்கிட்டேருந்து நிறைய கருத்துக்கள் கேட்பாங்க, மக்கள் நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ ரொம்ப நெருக்கமாக ஃபீல் பண்ணுவாங்க, நிறைய பேர் பேசுகிறதுக்குனே ஆர்வமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து கிடைக்கிற நம்மளுக்கு அறிவுபூர்வமான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் இனிமையான பாடல்கள், இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ அவங்க வந்து வீட்டு வேலைகள் செஞ்சிட்ருப்பாங்க, உட்காந்து டிவி பார்க்கக்கூட சில டைம் நேரம் இருக்காது. அந்த டைமில் அந்த வானொலி கேட்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இருக்கிற இடத்துல எங்கே வேலை செய்கிறாங்களோ அந்த இடத்துல போய் அவங்க வந்து வச்சு கேட்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நாட்டு நடப்புகளை வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, ரொம்ப சுருக்கமாக தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அதில் வரக்கூடிய செய்திகள் பார்த்திங்கன்னா, இப்போ டிவியில் வர மாதிரியோ மற்றதில் வர மாதிரியோ ரொம்ப நேரம்னா வராது இல்லையா. ஒரு அவங்க கொடுக்குற செய்தி என்ன செய்தியோ அதை மட்டும் கொடுப்பாங்க, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த செய்தியை கேட்குறப்பே ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மையாக அப்படி தானே, செய்தியை நம்ம நிறைய தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம், நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் வரக்கூடிய பாடல்கள் நீங்கள் எதில் வேணால் கேட்டு பாருங்களேன், ஃபோனில் கேட்டு பாருங்கள், டிவியில் கேட்டு பாருங்கள், அதில் இருக்க சந்தோஷத்தை விட அந்த வானொலி வச்சு அதுவும் வந்து நிறைய சவுண்டு வச்சு கேட்குறப்ப இருக்கிற சந்தோஷம். ஸோ ஒரு நாலு வீடு சுற்றி கேட்குறப்ப அது நம்மளுக்கே வந்து ஐயோ நம்ம வீட்லேயும் எஃப்எம் வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆசையே தூண்டும், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்லேயும் வானொலி கண்டிப்பாக இருக்கணும், அதில் நிறைய உறவுகள்லாம் மேம்படுங்க. கேட்குறவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க எனக்கு எவ்வளோ உறவுகள் அதன் மூலம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் வானொலி வாங்கி வைப்போம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா மற்றவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணுவீங்க, அதில் ஒரு பொருளாக வானொலியும் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த வானொலிங்கிறது கண்டிப்பாக வந்து பயன்படுங்க, கொடுங்க, சந்தோஷமாக இருப்போம்.